Hi friends, welcome back to Annai Arasuvai. In the dish, enna egg lovers ke ellathukkume pidikum. Adu enna na chili egg masala. Annai Arasuvai nilchil ungalai meendum sandhippadhil magizhchi. Innikku nama enna senjik paakka porona chili egg masala. Chili egg masala seiyradhukku enna na porul thevan paapom. Rendu periya vengayam indha mari narukki vechukonga neelama. Rendu thakkali indha mari நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு கேப்சிகம் எடுத்து அதை பாதியாக வந்து இந்த மாதிரி நீளமாகவும் இந்த மாதிரி ஸ்கொயராகவும் இல்லை உங்களுக்கு எல்லாமே நீளமாக இருந்தாலும் ஓகே எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இன்னொரு வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன். இது வந்து சில்லின்றதுனால நம்ம மிளகாத்தூள் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் கறி மசால் பொடி, இது வந்து 1 டீஸ்பூன். கறி பவுடர்னு விற்கும் கறி மசால் பொடி, இது 1 டீஸ்பூன். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன். சோம்புத்தூள் 1 டீஸ்பூன். கொத்தமல்லித்தூள் 1/2 டீஸ்பூன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். முதல்ல முட்டையை வேக வச்சு ரெண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த மஞ்சக்கரு வந்து உடஞ்சி வெளியில் வந்துடாமல் இந்த மாதிரிக்கு எல்லா முட்டையும் எவ்வளோ முட்டை நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு முட்டையை கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். 1 டீஸ்பூன் 1/2 டீஸ்பூன் கூட போடலாம் நல்லா காரமாக இருக்கிறதுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். உப்பு தேவையான அளவு போட்டு இந்த நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தண்ணியை விட வேண்டாம், ஏன்னா இந்த தயிரில் இருக்கிறதே இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி கெட்டியாக மசால் ரெடி பண்ணிக்கிட்டு இந்த முட்டையில் நம்ம அப்ளை பண்ணணும். இப்படி மஞ்சக்கரு வெளியில் வந்துடாமல் கவனமாக பொறுமையாக மெதுவாக செய்யுங்க. இந்த மாதிரி முட்டையில் அந்த மசால் இருக்கிற மாதிரிக்கு ரெடி பண்ணிக்கணும். மாதிரிக்கு நல்லா அப்படி மசாலாவை முட்டையில் அப்ளை பண்ணி வச்சுட்டு அதே மாதிரி எல்லா முட்டையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மசால் தடவி வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரம் இது ஊறட்டும். அந்த மசாலா கொதிக்கிற வரைக்கும் நம்ம இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூனும் 1/2 ஸ்பூனும் எண்ணெய் விட்டுக்கிட்டால் போதும். கொஞ்சமாக விட்டாவே போதும். ஒரு பேனை வச்சு அதில் நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் இந்த முட்டையை ஒன்று ஒன்றா போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கணும். பார்த்து கவனமாக செய்யுங்க. முட்டை தீஞ்சிடாமல் கவனமாக அடுப்பை அது மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை சிம்மில் வச்சுட்டு நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். முதல்ல முட்டையை, அப்புறம் இப்போ 1 சைடு வெந்துருச்சு, இப்போ அடுத்த சைடு திருப்பி போடுங்க. இந்த மஞ்சக்கரு வெளியில் வந்துடாமல் நம்ம பொறுமையாக மெதுவாக செய்யலாம். இப்போ இந்த சைடும் வேகட்டும். இப்போ முட்டை நல்லா 2 சைடும் பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க.
ஒரு பேன்ல இந்த மாதிரி தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கங்க எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் 1/4 டீஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணும் பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பொடி நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயம் இந்த சேர்க்கலாம் சேர்த்து நாம அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா கோல்டன் பிரவுன்ல வதங்கிடுச்சு இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சொல்லிருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அதையும் நல்லா வதக்கணும் ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு அதோ நல்லா mix பண்ணி வதக்குங்க இதில இப்ப தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சேர்த்து இப்ப நம்ம வதக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இப்ப இதில அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அடுத்தது மிளகாய்த்தூள் ரெண்டு டீஸ்பூன் சொன்னேன் அந்த அதில் 1/2 டீஸ்பூனை இப்போ சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் இதோட கறி மசால் பவுடர் கறி மசால் பவுடர் கறி பவுடர்னு சொல்லுவாங்க கறி மசால் பவுடர்னு சொல்லுவாங்க அது வந்து 1 டீஸ்பூன் சொல்லியிருந்தேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் அதை இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணணும் அந்த மசாலா பவுடர்லாம் இதோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம கொதிக்க விடணும் என்ன பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் அது மிக்ஸ் பண்ணிவிடுங்க தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகணும் மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ரொம்ப நிற்க வேண்டாம் ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க விட்டோம்னாவே அது போதும் ஏன்னா நல்லா வதக்கியாச்சு இருந்தாலும் கொஞ்சம் அதை கொதிக்க விட்டோம்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் இப்போ நம்ம அதை வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து கொதிக்க விடலாம் இதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை கொதிக்க விடலாம் அந்த மசாலா கொதிக்கிற வரைக்கும் நம்ம இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக 1 ஸ்பூனும் 1/2 ஸ்பூனும் எண்ணெய் விட்டுக்கிட்டால் போதும் கொஞ்சமாக விட்டாவே போதும் இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருன்னு இதில் இந்த ஸ்கொயர் ஸ்கொயராக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் இந்த கேப்சிக்கம் ரெண்டையுமே போட்டுருங்க ஒன்றாவே போட்டிட்டு அதையும் நல்லா அப்படி வதக்கணும் இதோட நம்ம இப்போ என்னென்ன ஆட் பண்ணலாம் கொஞ்சமாக உப்பு ரொம்ப வேண்டாம் ஏன்னா இதில் போட்டிருக்கோம் அதனால் இதுக்கு சும்மா டேஸ்ட்டுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டால் போதும் லைட்டாக உப்பு அது போட்டு இன்னும் கொஞ்சம் வச்சு வதக்கலாம் இது இப்போ லைட்டாக வதங்கிருச்சு இப்போ இதில் வந்து நம்ம அந்த முன்னாடி 1/2 டீஸ்பூன் தனியாக மிளகாத்தூள் எடுத்து வச்சுருந்தோம்ல அதை ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் வேணான்றவங்க வந்து சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் யாருக்கு என்ன விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணலாம் அதோட டொமேட்டோ சாஸ் 1 ஸ்பூன் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க அதுவும் கொஞ்சம் நேரம் இதாகட்டும் வரங்கட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த பாருங்க இந்த மசாலா நல்லா திக்காயிடுச்சு இப்போ இதில் நம்ம இந்த வதக்கி தனியாக வச்சுருக்க அந்த கேப்சிக்கம் வெங்காயம் இது ரெண்டத்தையும் இதோட இப்போ ஆட் பண்ணிடலாம் அதையும் இதோட மிக்ஸ் பண்ணிடுங்க
இந்த நேரத்துல நீங்க டேஸ்ட் பார்த்துக்கங்க உப்பு காரமோ எது சேக்கறோனா பார்த்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்படி நல்லா mix பண்ணி விட்டுருங்க mix பண்ணிட்டு இப்போ இதில நம்ம முட்டைய ஆட் பண்ணிரலாம் முட்டைய ஒவ்வொன்னா ஆட் பண்ணிக்கலாம் முட்டைய சேர்த்துட்டு அது மேல இந்த மசாலாவை இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணுங்க அடுப்பு சிம்ல வெச்சுக்கோங்க அப்பதான் தீயாம இருக்கும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து அப்ளை பண்ணிரங்க அப்ளை பண்ணிட்டு இத வந்து சிம்ல வெச்சு ஒரு நிமிஷம் நம்ம அந்த மசாலா வந்து இந்த எக்ல நல்லா இறங்கணும் அதுக்காக நம்ம சிம்ல வெச்சு ஒரு நிமிஷம் அப்படியே வெச்சறலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்தறலாம் இங்க பாருங்க எண்ணெய் தனியா பிரிஞ்சு வருது இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத அப்படியே நம்ம ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி தூவி இப்போ இந்த முட்டை அந்த மஞ்சக்கறி வெளியில வந்திராம இத பவுல்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படியே மெதுவா எடுத்து ஒன்னொன்னா கரண்டி எண்ணெய் வதுவா நமக்கு வருதோ அதனால எடுத்து ஃப்ரீ மெதுவாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த இது வந்து உங்களுக்கு எண்ணெய்க்கு எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் இந்த இது தொட்டுக்க நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கு கூட தொட்டுக்கிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் டேஸ்டி சில்லி எக் மசாலா ரெடி ஆயிடுச்சு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.